தற்கொலை கயிறை எதற்கையா கட்டி வைத்துட்டு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு சாப்பாட்டை தட்டில் போட்டால் உடனே சாப்பிட வேண்டும், இல்லாட்டி போடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் இன்றைய சூழலில் தயாராகுவீர்கள். அப்பொழுது எப்பொழுது ஏற்க போகின்றீர்கள்? எப்பொழுது அமைச்சு பதவியை ஏற்க போகின்றீர்கள்? இன்றைய சூழல் முடிந்ததன் பிறகா இப்பொழுது நீங்கள் சொல்கின்றீர்கள், நாங்கள் இந்த சூழலில் பேரம் பேச வேண்டும், இப்படி கிடைத்தால் தான் இந்த நிபந்தனையை முன்வைக்கலாம், இந்த நிபந்தனையை முன்வைத்து எங்கள் அரசியல் தீர்வை பெறுவோம். இதெல்லாம் இன்றைய சூழலில் தான் சாத்தியமான விடயங்கள். ஆகவே நீங்கள் இன்றைய சூழலில் தயாராகி எந்த சூழலில் அமைச்சு பதவியை பெற போகிறீர்கள்? மூன்றாவது விவாதி கூறியிருந்தார், சம்பந்தன் ஐயா, சுமந்திரன் ஐயா, சாணக்கியன் ஐயா, நீங்கள் எதற்காக அனுப்பினீர்கள்? நாங்கள் சொன்னாங்கள் அமைச்சு பதவி ஏற்றுக்கொள்வாங்க, நாங்கள் சொல்லவில்லை. அவர் கூறியிருந்தார், பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பலம் இல்லையாம், அமைச்சு பதவிக்கு அப்பொழுது பலம் இருக்கு. நான் சொல்கின்றேன், இலங்கை அரசியல் அமைப்பு 8வது அத்தியாயத்தில் 43வது பிரிவில் 1வது சத்து சொல்கின்றது, இலங்கை அமைச்சரவை என்பது ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். 47வது சரத்து சொல்கின்றது, இலங்கையின் அமைச்சரவையில் ஒரு அமைச்சரை விரும்பிய நேரம் விரும்பிய அமைச்சிலிருந்து விரும்பிய அமைச்சுக்கு மாற்றும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. ஒரு அமைச்சரின் விரும்பிய நேரம் விரும்பிய பொறுப்பை பெறும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. ஆகவே நீங்கள் ஏற்கும் அமைச்சு பதவிகள் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது? உங்களுக்கு ஒரு விடயம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வரலாறுகள் இன்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் வரலாறுகளில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சொன்னீர்கள் 30 வருடமாக என்னத்தை கண்டீர்கள்? நான் 70 வருட சிங்கள அரசியலுக்கு செல்கின்றேன். 30 வருடம் நாங்கள் என்ன கண்டோம் என்று கேட்டோம். 70 வருடமாக ஆளும் கட்சியில் தானே இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன கண்டு கழித்தீர்கள்? இப்பொழுது இந்த பிரச்சனையில் கௌரவ சஜித் ஐயாவும் கௌரவ அனுரகுமார் திசாநாயக் ஐயாவும் உள்ளே செல்ல பயப்படுவது ஏன்? இந்த கவலும் கப்பலுக்கு தாங்கள் மாலுமிகளாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். நீங்கள் மட்டும் ஏனையா அமைச்சு பதவியேற்று அந்த கப்பலுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று பார்க்கின்றீர்கள். முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விடயத்தை முன்வைத்துக் கொள்கின்றேன். எமது வரலாறுகள் சொல்கின்றன, இப்பொழுது இணக்க அரசியல் என்பதுதான் இங்கு பிரச்சனை. அவர்கள் கூறுவது இணக்க அரசியல், நாங்கள் கூறுவது கொள்கை அரசியல். முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இணக்க அரசியலுக்கு போய் பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு தீர்வு முன்வைத்து தரோம். எப்படி? நிபந்தனைகளை முன்வைத்து தீர்வு. ஒரு விடயம் சொல்கின்றேன், 1985ஆம் ஆண்டு பூட்டான் திம்பு ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டது. அதில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை, தமிழர்களை தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும், அந்த தேசிய இனத்துக்கு ஒரு தாயகம் இருக்கு என்பதை அங்கீகரிக்க வேண்டும், அந்த தாயகத்துக்கு சுயநிர்ணயம் இருக்கு என்பதை அங்கீகரிக்க வேண்டும், 4வதாக இலங்கையில் வாழ்கின்ற பிறக்கின்ற அனைவருக்கும் பிரஜா உரிமை இருக்கு என்பதை அங்கீகரிக்க வேண்டும். அப்பொழுது எச்ஆர் ஜெயவர்தன வாழ் 4வது மட்டும் அங்கீகரிக்கப்பட்டது, மிச்சம் 3ம் நிராகரிக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தபோது இந்தியா என்ற ஒரு சர்வதேச நாட்டின் மத்தியஸ்தத்தில் முதல் 2 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 15 வருடம் கழித்து 2002ஆம் ஆண்டு ஒஸ்லோ உடன்படிக்கையில் 3வது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நோர்வே என்ற சர்வதேச நாட்டின் மத்தியஸ்தத்தில். ஆனால் 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த பின்னர் அனைத்தும் கிழித்தெறியப்பட்டனவே. இந்த ஒப்பந்தங்கள், நீங்கள் நிபந்தனைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், சட்ட வலுவற்ற எழுத்து வலுவற்ற நிபந்தனைகள் வாக்குறுதிகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, ஒப்பந்தங்களே கிழித்தறியப்பட்ட வரலாறு ஐயா இந்த நாட்டில் உள்ளது. நீங்கள் கூறும் வாக்குறுதிகளுக்கும் சட்ட வலுவற்ற நிபந்தனைகளும் எப்போதும் எந்த நிலையிலும் வலுவற்றவை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னீர்கள், அமைச்சு பதவியானால் தீர்வு கிடைக்கலாம், அதை பெறலாம், இதை பெறலாம். நான் ஒரு விஷயம் சொல்கின்றேன், முஸ்லிம் மக்கள் எடுத்து பாருங்கள், அலி சப்ரி நீதி அமைச்சராக இருந்தார். அப்பொழுது ஜனாசாக்களை, அவர்கள் இவர்களாக புதைத்து வந்த ஜனாசாக்களை எரிக்க சொன்னீர்களே ஐயா, சாவில் கூட அவனை நீ நிம்மதியாக சாகவிடே ஐயா, உனக்கு அதிகாரம் இருந்தது, நீ நீதி அமைச்சர், உன்னால் சட்டங்கள் வகுக்க முடியவில்லையே. நீங்கள் சொல்கின்றீர்கள், எங்கள் அமைச்சர்கள் சென்றால் எனது இனப்பிரச்சனை. ஒத்துக்கொள்கிறேன், சுமந்திரன் ஐயாவை இப்போ நாங்கள் அனுப்புவோம், சட்ட ஆலோசனை, சிறந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சட்ட ஆலோசனை அனுப்புவோம் நீதி அமைச்சர். என்ன சட்டம் கொண்டு வர முடியும்? 4 மரம் பெற்ற சட்டத்தை மாற்ற முடியும். 13வது திருத்தத்தை கொண்டு வருகிறேன், வடக்கு கிழக்கு இணைக்கப்புற 7 மண்டா இணைச்சு பாருங்க பாப்போம், இருக்கா 7 மண்டா இணைச்சு பாருங்க பாப்போம். முஸ்லிம்கள் தமிழர்களுக்கு எதிராக சிங்கள அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட முஸ்லிம்கள் இப்பொழுது பானாந்துறையிலும் மழுக்கமையிலும் வன்முறைகள் அவர்கள் மீது ஏவிவிடப்பட்டது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை காரணமாக கொண்டு அவர்களது இனம் முழுமையாக நசுக்கப்பட்டது. என்ன புரிகிறது? அமைச்சனாக முதலில் விடமாட்டான், அமைச்சனானாலும் உன்னை ஒன்றும் செய்ய விடமாட்டான், நீ செய்தாலும் உன்னை அடிப்பான். இப்படி தெரிகின்ற போது எதற்கையா நீங்கள் அந்த தூக்கு கயிறை பார்த்து நாங்கள் தொங்க மாட்டோம், தொங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எப்படி தொங்க மாட்டோம், தொங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் அமைச்சு பதவிக்கு. கௌரவ தொண்டமான ஐயா, மலையக கவனிக்கவும், மலையக உட்கட்டமைப்பு அமைச்சர், ஒரு மலையக பல்கலைக்கழகம் வந்ததா? இன்று வரை 10 அடி 10 அடி லயன் குடியிருப்புகளில் தான் மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரால் ஏதாவது மாற்ற முடிந்ததா? நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு 6ஆம் தரத்தில் கற்க வந்த போது பானின் விலை 40 ரூபாய், இன்று 200 ரூபாய். 1000 ரூபாய் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடிந்ததா? ஆளும் கட்சியில் ஒவ்வொரு அரசாங்கம் மாற மாற அவர் அமைச்சராக இருந்தால் என்ன செய்ய முடிந்தது ஐயா உங்களால்? ஏன் எங்கள் டக்ளஸ் தேவானந்தா ஐயாவை எடுத்துக்கொள்ளுங்கள், 30 வருடமாக அரசியலில் இருக்கின்றார், என்ன செய்ய முடிந்தது? அவர் சொல்வார், மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் சுயாட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சி என்று என்ன முன்னகர்வெடுக்க முடிந்தது உங்களால்? ஒன்றும் முடியவில்லை. அரசாங்கத்துக்கு கைப்பொம்மைகளாக இருக்க மட்டும்தான் உங்களால் முடிந்தது. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நிறைவேற்று அதிகாரம் இருக்கும் வரை அமைச்சு பதவி என்றது ஒரு வலுவற்ற பதவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்குள் போனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வீணாக அதற்குள் சென்று பலிக்கடாவாக பார்க்கின்றீர்கள். கவலும் கப்பலுக்கு நீர் மாலுமியாய் போனால் என்ன, உதவி மாலுமியாய் போனால் என்ன? கவிண்டபின் சொல்வான், இவனால் தான் கப்பல் கவிழ்ந்தது என்று. அந்த பட்டத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கூடின இப்போது அந்த கழுகு அந்த கழுத இறைச்சிக்காக தன்னுடைய மலையில் இருந்து இறங்கினால் அது கழுகுக்கும் அவமானம், கழுகு இருக்கின்ற இடத்துக்கும் அவமானம். இன்று தமிழ் தேசிய கட்சிகள் அமைச்சு பதவியை இன பிரச்சனை தீரும் மட்டும் எடுக்க மாட்டோம் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் இருந்திருக்கின்றன. இன்று அமைச்சு பதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. இப்போது அமைச்சு பதவியை எடுப்பதானது அவர்களுக்கும் அவமானம், அவர்களை சார்ந்திருக்கின்ற தமிழர்களின் எதிர்காலத்துக்கும் அவமானம். தோழர்களே, இன்றைய காலம் மிகுந்த பொருளாதார சிக்கல். நீங்கள் கொழும்பில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் திரும்பி போவதற்கு பெட்ரோல் இருக்குமோ என்பதே சந்தேகம். இந்த நிலைமையிலே நம்மை பற்றி நிறைய சொன்னீர்கள். சலுகை இருக்கிறது, அவசியம் இல்லை, நாம் ஒத்துக்கொள்கின்றோம். நிறைய அதிகமாக சொன்னீர்கள். நமக்கு வைத்தியசாலையினுடைய சலுகைகள் வளப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். நமக்கு வைத்தியசாலை வசதிகள் இல்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன். எமக்கு பாடசாலைகள் இல்லை, நாம் ஒத்துக்கொள்கிறோம். எமக்கு சிறந்த வீதி வளமமைப்புகள் இல்லை, ஒத்துக்கொள்கிறோம். நாம் உறவுகளை தொலைத்து விட்டு யுத்தத்தில் கதறி அழுதோம், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அதன் பின்னரும் எம்முடைய தேசியம், தேசம் என்று எம்முடைய உரிமைகளுக்காக எம்முடைய எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மீண்டும் வாக்கு அளித்துக் கொண்டு இருக்கின்றோம் என்றால் அது எம்முடைய தீர்வுகளுக்கு, அந்த தீர்வை எல்லாம் ஒரு நொடியில் பொடி பொடியாக்கிவிட்டு நீங்கள் அமைச்சு பதவியை ஏற்பதானது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் செய்கின்ற உயிர் துரோகம். நான் முதலிலேயே அமைச்சு பதவிக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொன்னேன். எந்தரப்பின் மூன்று வாதிகளும் சொன்னார்கள், ஆனால் எதிர்த்தரப்புக்கு அதிலிருந்து பதில் இல்லை. நான் முதலாவது வாதி என்ற வகையில் வியூகங்களின் அடிப்படையில் தற்போதைய சூழ்நிலையில் அமைச்சரவை பதவியெடுத்தல் ஒரு அரசியல் தற்கொலை என்று சொன்னேன். அதற்கு என் தரப்பின் இரண்டாவது வாதியவர்கள் வந்து தற்கொலை என்றால் என்ன, அரசியல் பிரச்சனை, அமைச்சு பதவியின் பலமின்மை, மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல் என்று நிறைய உதாரணங்களை அடுக்கி சென்றார். எம்முடைய இரண்டாவது வாதி தற்காலத்திலே இணக்க அரசியலின் தோல்வி, அது மட்டுமல்லாது ஏற்கனவே அமைச்சு பதவியை எடுத்தவர்களின் தோல்வி என்பது பற்றி கூறி சென்றிருந்தார். இந்த வியூகங்களினூடாக 7 வியூகங்களையும் இன்று நாம் இந்த இடத்திலே முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் எதிரணியினர் அமைச்சு பதவிக்கு பலம் இல்லை என்ற அடிப்படை விஷயத்தை கூற இங்கு மறுக்கவில்லை. அதுதான் என்னுடைய கேள்வி. டக்ளஸ் தேவானந்தாவை பற்றி சொல்லியிருந்தார்கள். தாடிக்காரராக நம்முடைய இடத்திலே இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ அமைச்சர் என்ன செய்தார்? இன்று மீனவ பிரச்சனை இருக்கிறது. வடக்கிலே தமிழக மீனவர்களினால் ரோலர் படைகள் என்று பிரச்சனை, தெற்கிலே பிரச்சனை. அமைச்சராக இருக்கிறார், அதுவும் அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சியின் அமைச்சராக இருக்கிறார். அவராலேயே ஏதும் செய்ய முடியவில்லை. நாம் அரசுக்கு எதிர்நிலையில் இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கின்றோம். நாம் அமைச்சு பதவியை எடுத்தால் அரசின் ஆதரவு அமைச்சர்களாலேயே செய்ய முடியாததை எதிரிலிருந்து நாம் செய்து கிழித்து விடுவோமா என்ன? இவ்வளவு காலத்திலே சர்வதேசத்தில் எமக்கு என்று ஒரு தனித்துவம் உண்டு. அமைச்சு பதவிகளை நாம் எடுத்துக் கொண்டால் சர்வதேசத்தின் தனித்துவத்தை நாம் இழக்க நேரிடும். எம்முடைய தமிழ் தேசிய கொள்கைகள் சர்வதேசத்தில் பொடி பொடியாகும். எத்தனையோ காலமாக கட்டி காத்த எம்முடைய பேரம் பேசுகின்ற அரசியல் நீங்கள் சொன்னீர்கள், அதெல்லாம் ஒரு நொடியிலே பொடி பொடியாகும். அதை வாதங்களினூடாக, வியூகங்களினூடாக நாம் அழகாக முன்வைத்தோம். ஆனால் எவற்றுக்கும் எதிரணியிடம் இருந்து பதிலில்லை. வெறுமனே வந்தார்கள், தயாராக வேண்டும், சலுகை என்ற 2 வார்த்தைகளை மட்டும் வைத்து மீண்டும் 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 மீண்டுமே பேசி சென்றிருந்தார்கள். இதை தவிர அவர்களுடைய வாதத்தில் வேறு எந்த விடயமும் கிடையாது. அந்த வகையிலே இறுதியாக ஒரு கதையிலிருந்து விடைபெறுகின்றேன். சமைக்கின்ற போது கருவேப்பிலை போடுவார்கள். இந்த சமையல் கொதித்து உச்சகட்டம் அடைகின்ற போது கருவேப்பிலையை வாசனைக்காக போடுவார்கள். ஆனால் சாப்பிடுகின்ற போது அந்த கருவேப்பிலையை ஒதுக்கி வைத்து விட்டு சாப்பிடுவார்கள். நாம் இன்று அமைச்சரவைக்குள் சென்றால் எம்மை கருவேப்பிலையாக பாவித்துவிட்டு இறுதியில் ஒதுக்கி எறிந்துவிட்டு அரசியலை மேற்கொள்வார்கள். அந்த விதமாக யுத்த வெற்றி வாதத்தின் கீழ் கட்டமைக்கப்பட்ட ஒழுக்குமுறையின் அரசாங்கம் இது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றிகளாகிறோம். ஆயத்தப்படுத்தி இருந்தேன். ஏற்க தயாராக வேண்டும் என்பது வேறு, ஏற்க வேண்டும் என்பது வேறு. இந்த இரண்டு பதங்களுக்குமான சரியானது ஒரு வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளாதுதான் எங்களுடைய அன்பு சகோதரர்கள் இன்றைய வாதத்தினை ஒரு பிழையானது ஒரு அணுகுமுறையிலே அணுகி இருந்தார்கள். பாருங்கள் ஐயா, ஒரு சிறிய உதாரணம் மூலம் இன்றைய வாதத்தினை இலகுவாக முடித்து விடலாம். எங்களுடைய வாதி தரப்பினது வாதம் எவ்வாறு இருந்தது என்றால், ஒரு உயர்தர பரீட்சை இருக்கின்றது, நாங்கள் யாது கூறுகின்றோம் ஒரு சாதாரணமானவன், ஒரு சாதாரணமானவன் அந்த உயர்தர பரீட்சையிலே மூன்றிய சித்தியினை பெற வேண்டும் என்றால் இந்ததொரு குறித்த வழியினை அவன் அணுகினானேயானால் அவனால் நிச்சயமாக மூன்றிய சித்திகளை பெற முடியும். இவர்களுடைய வாதம் எப்படி இருக்கின்றது? அவனால் முடியாது, அவனால் எப்படி செய்ய முடியும், அவனால் இறுதி வரை மூன்றிய சித்திகளை எடுக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஐயா, இன்றைய வாதமானது அவனால் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா என்பது அல்ல, ஏற்க தயாராக வேண்டுமா, தயாராவதிலே என்ன பிரச்சனை இருக்கின்றதை இவர்கள் மூவருமே எந்த ஒரு இடத்திலேயுமே குறிப்பிடவில்லை. அடுத்ததாக இவர்களுடைய 19 நிமிட வாதங்களை சாராம்சமாக கூற வேண்டும் என்றால், எங்களுக்கு என்ற ஒரு தனித்துவம் இருக்கின்றது, அந்த தனித்துவத்தை நாங்கள் விட்டுவிட்டு வரக்கூடாது. 7 வியூகத்திலே வேறு இன்றைய வாதத்தினை கட்டமைத்திருந்தார்களாம். அதாவது வக்கற்ற தன்மை, தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய உட்பூசல் தன்மை, 7 வியூகங்களை வகுத்து தெரிந்த இவர்களுக்கு தமிழர்களது உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒரு தீர்வினை கூட இன்றைய அவையிலே இவர்களால் வைக்க முடியவில்லை என்பது மிகவும் சோகமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம் எங்களுடைய தங்கைமார்கள் எங்களுடைய அக்காமார்கள் மிகவும் இழிவான நிலையிலே அன்று பெரும்பான்மை சமூகத்தால் மதிக்கப்பட்டார்கள். அதுபோன்று காணாமல் போனோர் பிரச்சனை இருக்கின்றது, அதே போன்று இன்னும் இலங்கையிலே சிறைகளிலே தமிழ் கைதிகள் அவர்களுடைய சமுதாயத்திற்காக போராடி அவர்களுடைய மனைவி மக்களை விட்டு இன்று ஏதோ ஒரு சிறையில் இருந்து அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய துன்பத்தை பற்றி அவர்களுடைய உணர்ச்சிகளை பற்றி உணர்ச்சி பூர்வமாக கத்தி கத்தி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு எந்த ஒரு நல்லதொரு தீர்வும் வரப்போவதில்லை, சாமதான பேத தண்டம் என்று அனைத்தையும் நாங்கள் முயற்சி செய்து விட்டோம், ஆனால் எங்களால் தீர்வுக்கு எட்ட முடிந்ததாக என்றால் இல்லை. இதற்கான காரணம் என்னவென்றால், நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய தனித்துவத்தில் இருந்து கீழே வாருங்கள் என்று எந்த ஒரு இடத்திலேயுமே குறிப்பிடவில்லை. மாறாக சாணக்கியத்தனத்தோடு ஒரு சகுனியாட்டம், அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் இவர்களுக்கு விளங்காத முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இன்றைய சூழலானது எவ்வாறு இருக்கின்றது, இன்றைய சூழ்நிலையிலே பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது, அரசியல் பிரச்சனை இருக்கின்றது, ஆனால் அது அல்ல இன்றைய சூழல். அதனையும் தாண்டி இன்றைய சூழலிலே தமிழர்களுக்கும் பெரும்பான்மை சமூகத்திற்கும் நல்லிணக்கம் என்ற ஒரு மாயையானது இருக்கின்றது. அந்த மாயையினைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாதத்தினை முன்வைத்திருந்தோம். அதை எங்களுடைய நண்பர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள் போலும். ஆக இப்பொழுது இனநல்லிணக்கம் அல்ல, இனநல்லிணக்கம் போன்ற ஒரு பிம்பம் இருக்கின்றது. அந்த பிம்பத்தை பார்த்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை IMF-இடம் சென்று இலங்கையிலே வந்து சரியானதொரு மக்களானவர்கள் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுவதன் மூலமும், புலம்பெயர் மக்களாகிய டயஸ்போராவிடம் சென்று இலங்கையினது பொருளாதார சிக்கலுக்கான சரியானது ஒரு தீர்வினையும் பெற்றுக் கொடுப்பதற்காகவும், சர்வதேசத்திடம் சென்று பேசுவதற்கும் எங்களுடைய தமிழர்கள் ஆளுமைகளை வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களே, அவர்கள் செய்தார்களா இல்லையா என்பது வாதம் இல்லை, மாறாக இவ்வாறானதொரு வழியிலே சென்றால் அவர்களால் நினைத்ததை எங்களுடைய தமிழ் மக்களுக்கான இற்றை காலம் வரை எங்களுக்காக நெஞ்சிலே துப்பாக்கி ரவைகளை சுமந்த எங்களுடைய வீர மறவர்களுக்கான அவர்களுடைய தியாகத்திற்கான நீதியினை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருந்து கொண்டு இருந்தது. ஆக பெரும் மதிப்பு மிக்கவர்களே, உணர்ச்சி வசப்பட்டு உணர்விழந்து விடுகின்றோம், அறிவிழந்து அழுகின்றோம். உணர்ச்சியுடன் உணர்வுடன் அத்துடன் அறிவுடன் இருக்க பயில்வோம். சிறு ஒளிக்கீற்று செஞ்சூரியராய் சிவக்கலாம், ஒரு ஹைக்கு நாளை காவியமாய் மாறலாம். சிறிதாய் தொடங்குவோம், பெரிதாய் வளர்வோம். உரிமை மற்றும் அபிவிருத்திக்கான பயணந்தனில் தோல்விகளுக்கு எந்த விதமான தற்காலிகம், கோட்டையினை இருப்புக்காய் பாய்ச்சலின் எத்தனிப்புக்கான சாணக்கியத்தனம் கொண்டு மேற்கொள்வோம். நிச்சயம் மாற்றம் வந்தே தீரும். ஆக பெரும் மதிப்பு மிக்கவர்களே, வெற்றி தோல்விதனை கடந்து இன்றைய தினம் இந்துக்களின் சொற்சமரூடாக தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சூழ்நிலையினை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தமிழர் சமுதாய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களானவர்கள் நாங்கள் சாணக்கியத்தனத்தோடு ஒரு சகுனி ஆட்டம் ஆட வேண்டிய ஒரு நிலை வந்ததை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்காக உயிர் நீத்த அனைத்து மக்களுக்கான நீதியினையும் எங்கள் தமிழ் தேசியத்தினது ஆசை அபிலாசைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு சிறந்த தீர்வு இன்றைய சூழ்நிலையினை பயன்படுத்தி பேரம் பேசுவது என்று கூறி நல்லதொரு வாதம் செய்தோம். அதை உங்கள் கைகளில் சமர்ப்பித்தோம். தமிழர்களுக்கான தீர்ப்பும் நீங்களே, தீர்வும் நீங்களே. அறிந்து கொள்ள வேண்டிய, கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்துக்கும் அது மிக முக்கியம், இந்த சமூகத்துக்கும் இந்த சபைக்கும் கூட மிக முக்கியமான ஒன்று. இரண்டு பக்க இளைஞர்களும் மாணவர்களும் கருத்துக்களை உள்வாங்கி, இந்த காலகட்டத்தை உள்வாங்கி தங்களுடைய விவாதங்களை மிக தெளிவாக முன்வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பில், தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விடய பரப்பில் மிகச் சிறப்பான முறையில் எடுத்துக்காட்டுகளையும் கொண்டு வந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிகின்ற விதமாக எடுத்து எம்பியிருந்தார்கள். தங்கள் தலைப்புக்குட்பட்ட விடயங்களை இரண்டு தரப்பு விவாதிகளுக்கும் இந்த சபையோர் சார்பாக உங்களில் ஒருவனாக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் அவர்களது மட்டத்தில் தான் பேசுவார்கள் என்று யோசிப்பதையெல்லாம் தாண்டி அவர்கள் பேசியது இந்த கால அரசியல்வாதிகளுக்கு போய் சேர வேண்டும், வாக்களிப்போருக்கு போய் சேர வேண்டும். இனி வாக்களிக்க போகின்ற மாணவர்களுக்கும் இதை பற்றிய தெளிவூட்டலானது இப்படியான விடயங்கள் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த சபையிலே வலியுறுத்துகிறார்கள். சான்றோர்கள், நடுவர்கள் இங்கே வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இன்று இடம்பெற்ற இந்த விவாதத்திலே வெற்றி பெற்ற அணி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு தரப்பு விவாதிகளுக்கும் வாழ்த்துக்கள். இதை அருமையாக ஏற்பாடு செய்த யாழ் இந்து கல்லூரி மைந்தர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.